ஹாய் காய்ஸ், நேற்று நம்ம மறையூரில் சுற்றிக்கிட்டு இருந்த மாதிரி ஒரு வீடியோ போட்டிருந்தோம். மறையூருக்கு நாங்கள் எப்படி போகணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸாக உங்களுக்கு சொல்கிறேன் தெளிவாக. இப்போ நம்ம மறையூர் போகணும் அப்படின்னா கேரளா செக் போஸ்ட்டுக்கும் தமிழ்நாடு செக் போஸ்ட்டுக்கும் என்ட்ரி போட்டு தான் போகணும். தமிழ்நாடு ஆனைமலை செக் போஸ்ட்டில் நம்ம ஃபஸ்ட்டு என்ட்ரி போடுறோம். என்ட்ரி போடுறப்பவே நம்ம வந்து ஒவ்வொரு வெஹிக்கிள்ஸ்க்கும் ஒவ்வொரு சார்ஜ் பண்ணுறாங்க. நம்மளோட ஃபுல் டீட்டெயில்ஸ் வாங்கிட்டு கேட்டை ஓப்பன் பண்ணுறாங்க. அப்புறம் நம்ம தமிழ்நாடு செக் போஸ்ட்டை கிளியர் பண்ணிவிட்டு நம்ம கேரளாக்குள்ளே நுழையிறோம். தமிழ்நாட்டுக்கும் கேரளாவுக்கும் இடையில ஒரு பிரிட்ஜ் இருக்குங்க, அதை நம்ம தாண்டினா கேரளா வந்துடும். அங்கேயும் ஒரு செக் போஸ்ட் வச்சுருப்பாங்க, அவங்கக்கிட்டேயும் நம்ம டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துட்டு நம்ம கிளம்ப வேண்டியதான். மறையூர் போகிற வழி எல்லாமே நமக்கு வந்து ஒரு வண்டர்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குதுங்க. பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சு. நம்ம போகிறப்பவே ஒரு ஹில்ஸ் வே மாதிரி டேர்னிங் டேர்னிங்காக வரும். திடீர்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக பிளெயின் ரோடு வரும். நமக்கு சான்ஸ் இருந்துச்சுன்னா யானையை பார்க்கலாங்க, ஆனால் எங்களுக்கு சான்ஸ் கிடைக்கல. நாங்கள் ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் காட்டெருமெல்லாம் பார்த்தோங்க, பட் என்னால் கவர் பண்ண முடியல. ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் தான் நான் பார்க்க முடிஞ்சுது. மங்கீஸ் நிறைய பார்க்கலாங்க. மங்கி பார்க்குறப்ப நீங்கள் விண்டோலாம் ஏற்றி விட்டுக்கோங்க, ரொம்ப டேஞ்சரஸை ஃபீட் பண்ணவே பண்ணாதீங்க. ஃபாரஸ்ட்டு நம்ம ரசிச்சுக்கிட்டே போகிறப்ப ஒரு வண்டர்ஃபுல் ஸ்பாட் பார்த்தேங்க. நான் பாருங்க, அது என்ன வியூனா தூவானம் வாட்டர் ஃபால்ஸோட வியூங்க. ஃபுல் வியூ ரொம்பவே பார்க்க அழகாக இருந்துச்சுங்க. அதுக்கு நம்ம கார்லலாம் போக முடியாதுங்க, ட்ரெக்கிங் பண்ணி தான் போக வேண்டியிருக்கும். அதுக்கு போகணும்னு ஆசைப்பட்டா பை வாக்கிங்கில் ட்ரெக்கிங் டீம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்காங்கங்க, அவங்களோட நம்ம ட்ரெக்கிங் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம போகிறப்பவே ஒரு சின்ன சின்ன வாட்டர் ஃபால்ஸ் நிறைய வருதுங்க. அதில் ஒரு மெயின் ஸ்பாட் பார்த்தீங்க அப்படின்னா கரிமுட்டி வாட்டர் ஃபால்ஸ் அப்படின்னு இருக்குங்க. ரொம்பவே அழகான ஒரு சின்ன பிளேஸு, நல்லா இருக்குங்க. பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு டர்ட்டில் இருக்குது, டர்ட்டில் ஸ்டாச்சு இருந்துச்சு. ஒரு 5 மினிட்ஸ் நின்று அதையும் ரசிச்சுட்டே நாங்கள் போனோம்.